வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து வேலைங்க, மாற்றி மாற்றி இங்கே அண்ணா நகர், வெஸ்ட் மாம்பலம் மாற்றி மாற்றி போயிட்டுருந்துருக்கோம். மீன் டைமில் விசிட்டம் பார்த்துட்டுருக்கோம், சரிங்களா? இன்னும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்க அம்மா பார்த்திங்கன்னா, உமா நாராயணன் அவங்க பேர், அம்மா பேர். அம்மா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அக்டோபர் 2021 நம்ம கஸ்டமர். அம்மா வீட்டுக்கு டைங் பக்கத்து பின்னாடி வீடு பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் தான், அவங்க ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க மூலமாக வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்கேன் தோட்டம், சரிங்களா? யூஸ்வலாக வந்து அம்மா வந்து பல்க் ஆர்டர் ஒரு 5,000, 10,000, 3,000 அதுமாதிரி தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் மெயின்டெனன்ஸ் என்கிட்ட கேட்டதே கிடையாது. நம்மலாம் நம்ம வீடியோ போடுற வீடியோலாம் பார்த்துட்டு அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரீவேம்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து வீடு ரெனோவேஷனுக்காக அம்மா வந்து வீட்டில் இல்லை, அவங்க டாக்டர் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதனால் என்ன பண்ணோம், செடி சரியாக பார்த்துக்க முடியல, தண்ணி மட்டும் அப்படியே ஊற்றிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அம்மாவில் செடி ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்க முடியல, சரிங்களா? சாரம் பாவம் முடிஞ்ச வரைக்கும் அம்மாவுக்கு ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டுருக்காங்க சார். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மெயின்டெனன்ஸ் கேட்டாங்க போன வாரம். டேட் நான் நேற்று கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆரம்பித்தோம், பக்காவாக போயிருந்துச்சு. அம்மா கேட்ட மாதிரி எல்லாத்தையும் ரீவாம் பண்ணிட்டோம். எப்படின்னா எல்லாத்தையும் கொட்டிட்டோம் கீழே. சில பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சு பேக்லாம் 15 இன்ச்சஸ் பேக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கால்வாஸ் தான் மண் இருந்துச்சு. சில பேக்லாம் ஆஃப் தான் மண் இருந்துச்சு, அதெல்லாம் அப்படியே குறைஞ்சிச்சு, மண்ணெலாம் குறைஞ்சி, சரிங்களா? அம்மாவே எல்லாமே பண்ணிட்டுருப்பாங்க, ரீபாட்டிங் தந்தனே வாங்கிடுவாங்க, அவங்களே ரீபாட்டிங் எல்லாம் மிக்சிங்லாம் ரெடி பண்ணி அவங்களே ஃபில் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. சரி, நம்ம பண்ணோம், நம்ம டீம் போனோம் நேற்று போனோம், காலை ஆரம்பித்தோம் ஒர்க்கை. இந்த மீன் டைமில் ஒரு 11 ஸ்டாண்ட் கொடுத்துருந்தோம் போன வருஷம் ஏப்ரலில் கொடுத்துருந்தோம், 2021 ஏப்ரலில் கொடுத்துருந்தோம். அப்பப்போ ஒரு 5 ஸ்டாண்டு 9 ஸ்டாண்டு அப்படி இப்படி வாங்கி மொத்தம் இப்போ வந்து 11 ஸ்டாண்ட்ஸ் மொத்தம் இருக்குது. எல்லாத்துக்கும் வந்து ப்ராப்பராக வந்து பெயிண்ட் அடிச்சிட்டு ரீபெயிண்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இவ்வளோ வேலை பண்ணுறோம் நம்ம, சரி ரீபெயிண்டிங் அம்மாட்ட ஒரு லேபர் ஜஸ்ட் ரொம்ப வாங்கலை, ஒரு லேபரும் வந்து நம்மளுக்கு பெயிண்டிங் சார்ஜஸ் மட்டும் வாங்கினேன். தனியாக அவ்வளோ ஃபுல் லேபர்லாம் போடலாம், தனியாக ஃபுல் லேபர் போட்டால் அதுவே ஆயிருக்கும். ரொம்ப மினிமல் லேபரும் நம்மளுக்கு வந்து பெயிண்டிங் சார்ஜஸ் மட்டும் தான் வாங்கினேன், பெயிண்டிங் அந்த மெட்டீரியல் சார்ஜஸ் தான் வாங்கினேன். 11 ஸ்டாண்டு ஃபுல்லாக உடையில ப்ராப்பராக இருந்துச்சு, ஸ்டாண்ட் நல்லா இருந்துச்சு. மேலே மட்டும் ஒரு லேயர் ஃபுல்லாக அப்படி ரஸ்டிங்காக இருந்துச்சு, நல்லா அதை ரிமூவ் பண்ணாலும் தட்டி கிட்டி எல்லாத்தையும் அவ்வளோ வந்ததுங்க. தட்டினோடனே ஒரு 100 கிராம் இரும்பு வந்திருக்கு, அந்தளவுக்கு அவ்வளோ துருந்துச்சு. எல்லாத்தையும் தட்டிட்டு நம்ம ஃப்ரேம் பாருங்கள், சூப்பராக நீட்டாக பண்ணிட்டார். புது ஸ்டாண்டு மாரி ஆயிடுச்சு, எல்லாத்தையும் அடித்து ப்ராப்பராக அடிச்சுட்டு 11 ஸ்டாண்ட் டக்குனு அடிச்சிட்டோம். அடிச்சுட்டு அங்கே ஓரமாக போட்டுட்டு எல்லா ரீபாட்டிங் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட வந்து தெரிஞ்சு எனக்கு ஒரு 100 தொட்டிக்கிட்ட இருக்கும், 100 தொட்டி பேக் எல்லாம் சேர்த்து 100 தொட்டி இருக்கும். புதுசாக வந்து என்ன பண்ணோம், மண்ணெலாம் சொன்னால் பார்த்திங்கன்னா 15 இன்ச்சஸ் மண்ணெலாம் வந்து கால்வாஸாக இருந்துச்சு. அப்போ நம்ம ரீபாட்டிங் ரீஃபில் பண்ண சொல்ல வந்து மண் தேவைப்படும், அதுக்கு அம்மா சொல்லியிருந்தால் 20 பேக்ஸை வந்து பாட்டிங் மிக்ஸ் மாதிரி கேட்டாங்க. அது என்ன பண்ணிட்டு தந்தினா பில் போட்டேன். ஆனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு போயிட்டேன். அவங்க என்ன கொட்டேஷன் கொடுத்தனோ அதிலே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு போயிட்டேன், மிக்ஸ் பண்ணி பாட்டிங் மிக்ஸ் மாதிரி கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. அதை வந்து இருக்கிற மண்ணில் பழைய மண்ணில் எல்லாத்தையும் போட்டோம். பார்த்திங்கன்னா அவ்வளோ மண் வந்தது, மண் வராத இருந்துச்சு, ஆனால் அவ்வளோ மண் வந்தது. எடுத்து முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 3 மேலே ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ரீபாட்டிங் பண்ணி வீட்டை எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் அரைஞ்சி மழை வரங்க ஃபுல்லாக இருட்டிச்சு. அம்மா பார்த்திங்கன்னா போனோடனே தக்காளி ஜூஸ் இது வரைக்கும் யார் வீட்டில் குடிச்சது இல்லை, தக்காளி சூப் சூப்பராக இருந்துச்சு, அது குடித்தோம். அதுக்கப்புறம் ஈவினிங் டீ, கரெக்டாக நாங்கள் ரொம்ப டயர்டாகிடுச்சா, சரி டீ குடிக்கலாம் சொல்லி கீழே போகிறோம், கரெக்டாக அம்மா டீ போடுறான் எங்களுக்காக. அப்புறம் வந்து டீ குடிச்சிட்டு அப்புறம் வடை கொடுத்தாங்க, வாழைப்பூ வடை, அது குடித்தோம். அப்புறம் வந்து லேட் ஆகிடுச்சா, ஒர்க்கு போயினே இருக்குது, சூப்பராக ஃபோக்கஸ் லைட்லாம் போட்டு ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க, ஆனால் வந்து ஒரு ஃபோக்கஸ் மட்டும் காலை வரைச்சிங்க, எரியல சரியாக, தண்ணி உள்ளே போனதுனால எரியல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. செல்ஃபோன் டார்ச்சை வச்சு பண்ணிட்டு ஒரு சைடு சூப்பராக பளிச்சுருந்துச்சு. அம்மா என்னென்னோ ஐடியா கொடுக்குறாங்க, அவங்க பேக்கப்பில் ப்ளக் அண்ட் ப்ளே லைட்லாம் வச்சுருந்தாங்க, ஆனால் வந்து அது ஒர்க் அவுட் ஆகலை, அப்படியே பேர்ன் ஆகி எரிஞ்சிச்சு, எரிஞ்ச மாதிரி ஆகிடுச்சு, அது லைட்டும் ஆஃப் ஆகிடுச்சு. இட்லே பண்ணிட்டோங்க, ஆனால் மழை வராமல் இருந்துச்சு, முடிசெல்லாம் மணி 8:30 ஆகிடுச்சு. அப்புறம் கிட்ட குப்பையெல்லாம் எல்லாத்தையும் இறக்கி டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோம், கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கரெக்ட் போகிறவே நல்ல டிராஃபிக்ங்க, வீட்டுக்கு வசதியில் பார்த்திங்கன்னா மணி வந்து 10:30 ஆகிடுச்சு, செம டிராஃபிக் ஆகிடுச்சு. ஆன் தி வேல 1 ஹவர் 2 1.5 ஆகிடுச்சு. எப்படி அப்படி இப்படி வந்துட்டோங்க.
கொஞ்சம் ட்ரிம் பண்ணேன், கொஞ்சம் அதே செடிலாம் வந்து ட்ரிம் பண்ணிட்டோம், சைட்லலாம் அப்படி ரொம்ப பெருசாக இருந்துச்சு, ட்ரிம் பண்ணிட்டு ப்ராப்பராக 15 inches பேக். நான் பேக் வந்து அம்மாவுக்கு வந்து 5 bag தான் சொல்லியிருந்தேன், ஏன்னா எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு, அதை நான் இப்போ 5 bag போட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு 4 bag அம்மா காம்ப்ளிமெண்ட்டாக பண்ணி கொடுத்துட்டேன். இவ்வளோ ஆர்டர் கொடுத்தாலும் எனக்கு நிறைய ஆர்டர் கொடுத்துருக்காங்க பாஸ்ட்டில். அதான் சரி அம்மாவுக்கு அம்மாவுக்கு பண்ணலாம் சொல்லிட்டு ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்டோம். ஸ்டாண்ட் பாருங்கள், புது ஸ்டாண்டுமே ஆயிடுச்சு பாருங்கள். ஆனால் அங்கே நல்ல ஒர்க்கு, 3-4 நாளாக நல்ல ஒர்க்கு, ஆனால் வந்து லேட் ஆகிடுதால ஒர்க் ரொம்ப பிஸியாகல, கேமரா கேப்சர் பண்ண முடியல. நைட் வச்சு பாருங்கள், அம்மா ஃபோக்கஸ் லைட் வச்சு பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறதுமா, ஸ்டாண்ட்லாம் அழகாக போட்டு மொத்தம் 11 stand, இப்போ 4 stand தான் 5 stand தான் போட்டிருக்கோம். போட்டுட்டு லைனாக அடிக்கிட்டோம். அந்த சைடில் வந்து ஊஞ்சலுமே சூப்பராக நந்தவன மாரி வச்சுருந்தாங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஊஞ்சல், அதை நடுவில் சென்டராக போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.